சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை தருவாராக. ஆமேன். இந்த நாள் உங்களுக்காய் ஒரு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்திருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 9:6. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்ன படம். இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிற தெய்வான். உங்களோட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பல பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் காணப்படலாம். உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற விரிசல் நிமித்தம் சமாதானத்தை இழந்திருக்கலாம். எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு இழப்பு உங்களோட வாழ்க்கையில் சமாதானத்தை பறித்து சென்றிருக்கலாம். எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு நஷ்டம் உங்களோட வாழ்க்கையில் சமாதானத்தை கடத்தி சென்றிருக்கலாம். சமாதானத்தின் தேவன் உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரானால் அந்த சமாதானத்தை யாரும் பறிக்க முடியாது. இயேசுவின் பேர் சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு தான் இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முதல் அவதரித்தார். அப்பொழுது தேவதூதர்களும் ஒரு பாடலை பாடினார்கள், பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று பாடினார்கள். இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே கவனித்து பாருங்கள், எத்தனையோ மொழி பேசுகிற மக்கள், பல விதமான அடையாளங்களிலே பிரிக்கப்பட்ட முழு உலகத்திலேயும் வாழுகிற ஜனக்கூட்டங்கள், இவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. அநேக வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. சிலருக்கு பணம் நிறைய இருக்கும், ஆனால் சமாதானம் இல்லை, ஒரு பயம். சிலருக்கு எல்லாம் இருக்கும், நித்திரை இல்லை, சமாதானம் இல்லை, நாங்கள் என்ன செய்ய முடியும், சமாதானம் இல்லையே என்று சொல்லி போராடுகிறவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கலாம். சமாதானமா? அது எங்கே? அதை நான் தொலைத்து எவ்வளவு காலமாயிற்று. சமாதானம் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறதே. ஏன் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் என் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே? என்னுடைய பெற்றாருக்குள்ளே சமாதானம் இல்லையே? அவர்களுக்குள்ள பிரச்சனையே, வியாதி வந்தது நிமித்தம் சமாதானம் போய்விட்டதே, பயந்தானே மிகுதியாக இருக்கிறதே. சமாதானம் இல்லை 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 என்று புலம்புகிற மக்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். சமாதானம் இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய பயங்கரம். அந்த பயங்கரத்தில் மனிதன் வாழ முடியாது. சமாதானம் இல்லாமல் ஒரு மனிதன் தொடர்ந்து ஜீவிக்க முடியாது. அவன் உயிருள்ளவனாக இருந்தாலும் செத்தவனுக்கு ஒப்பானவனாகவே அவன் இருப்பான், ஒரு நடைபணம் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். உங்களோட வாழ்க்கை இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? காரணம், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் இல்லாததுனால தான் உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் இருப்பதும் போவதும் வருவதும் போவதுமாக இருக்கிறது. இயேசுவினுடைய பேர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இந்த சமாதான பிரபு உங்களோட வாழ்க்கையில் என்றென்று நிரந்தரமாக இருக்க விரும்புகிறார். இன்றைக்கு சமாதானமாக இருந்து நாளைக்கு சண்டையாய் மாறுகிற ஒரு வாழ்க்கையை அவர் தர விரும்பவில்லை. இன்றைய நாளில் தருகிற அவருடைய சமாதானம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் இயேசு. அவருடைய சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் இயேசுவின் சமாதானம். அதனால தான் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியில் இயேசு பிறக்கும்போது சமாதான பிரபுவாய் பிறந்தார். அவரை பார்க்கிறவர்கள், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், அவரோடு பழகிற எல்லாரையும் சுற்றிலும் சூழ சமாதானம் நிரம்பி இருந்தது. அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படி வந்தார். அவர் சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தார். சமாதானம் இல்லாதவர்களுக்குள்ளே சமாதானத்தை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். டே நாளில் கூட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அல்லவா? சமாதானம் இல்லாமல் அநேக பிரச்சனைகளில் சிக்கொண்டு
வாழ்றதை விட சாகிறது நல்லம் என்று சொல்லுகிற சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களுக்கு சமாதானம் தருகிறார். இயேசு உங்களை மீண்டும் வாழ வைப்பார், மீண்டும் உங்களோட வாழ்க்கையை கட்டுவார். இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் சமாதானத்தின் தேவன். அவர் உங்களோட வாழ்க்கையில் இல்லாதனால தான் சமாதானம் இல்லை. இந்த இயேசுவை இன்றைய நாளில் உங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்குள்ளே வருவார். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முதல் வந்த இயேசு உங்களுடைய பாவம், உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்று உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவராக இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல் அவர் சுமந்து தீர்த்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய கல்லறை இன்று திறந்திருக்கிறது. கிமு கிபி என்று உலக சரித்திரமே 2 பிரிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சரித்திர பிரகாரமாகவும் அது நிறைவேற்றப்பட்டு நிரூபிக்கப்பட்டு காட்டப்பட்டதாய் இருக்கிறது. அதனால் இந்த இயேசு உண்மையுள்ள தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம். அந்த தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் ஒருபோதும் சமாதானத்துக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லை. சமாதானத்தில் பெரிய மல்டி மில்லியனராக நீங்கள் இருப்பீங்க. இயேசு இல்லாத வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது. எல்லாம் இருந்தாலும் இல்லாதது போல அது காணப்படும். அதனால் இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள். இந்த சமாதான பிரபுவாகிய தெய்வகுமாரனை வரவேற்று கொள்ளுங்கள். அன்புள்ள இயேசுவே எனக்குள்ளே வாரம், சமாதான பிரபுவே எனக்குள்ளே வாரம். சமாதானம் இல்லாத நாட்கள், நான் பிறந்தது முதல் சமாதானம் இல்லாதவனாக இருக்கிறேன். இன்று வரையும் சமாதானம் இல்லை. பிறந்து வாழ்க்கையை ஆரம்பித்து இன்று வரையும் சமாதானத்தை அடைய முடியலை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துக்கம் என்னை வாட்டி வதைக்கிறது. எனக்கு சமாதானமே இல்லையே. மறிக்கும் பும் தருவாயில் கூட சமாதானம் இருக்குமாண்டு கூட உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதே, கர்த்தருக்குள்ள நடந்தவர்கள், தேவ இயேசு கிறிஸ்து தங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் மரிக்கும் போது அவர்கள் தேவனுடைய சமாதானத்துக்குள்ளே அவருடைய ஆத்மா பிரவேசிக்கிறது. அவர் சமாதானத்தோடு இளைப்பாறுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் இந்த சமாதான பிரபுவாகி இயேசு வர துடிக்கிறார். வாஞ்சியாக இருக்கிறார், அவலாக இருக்கிறார். அன்புள்ள இயேசுவை, சமாதானத்தின் தேவன் எனக்குள்ள வாரம். என் வாழ்க்கையில் சமாதானம்ங்கிற பில்டிங் தரமட்டமாகிட்டு இயேசுவே நீங்கள் வந்தே என் சமாதானத்தை கட்டி எழுப்புங்க என்று கூப்பிடுங்க. ஓடி வருவார். யாருக்கு நம் சமாதானத்தை கொடுக்கலாம் என்று அவளாய் இருக்கிற இயேசுவை அன்புடன் அழையுங்கள். அவர் வந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இயேசுவே எனக்குள்ளே வாரும், எனக்கு சமாதானம் தாருங்க என்று கேளுங்க. அவர் தருவார். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தை இழந்து அநேக நாட்கள் ஆயிற்று ஆண்டவரே. சந்தோஷம் என்பதே அவருடைய சரித்திரத்திலே இல்லாத ஒரு சொல்ல போல் அவருடைய வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கிறது. சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நோக்கி பாருங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளே அவருடைய சமாதானம் இறங்கி வந்து ஒன்று சேர்ந்து வாழும்படி ஜெபிக்கிறேன். தட்டைகள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என் தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்குவதாக. சமாதான பிரபுவாகிய இயேசு ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளே இறங்கி வருவீங்களாக. ஆண்டவரையுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுங்கப்பா. யெகோவா ஷாலோம், சமாதானம் உண்டாகும்படி வாழ்த்துகிறேன். அவருடைய ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளேயும் நீங்கள் பிரவேசித்து நித்திய சமாதானத்தை கொடுத்து தேவனே நித்திய ஜீவனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் உங்களோட வாழ்க்கையில் இந்த நிமிஷம் முதல் வந்து விட்டார். ஆதலால் கவலைப்படாதிருங்கள். ஆமென். எலியோனை கண் நோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்றேன்.